இந்த சக்கராத்துடைய நேரத்தை குர்ஆன் மூன்றாக பிரிக்கிறது. எத்தனை பேர் இதுவரைக்கும் மௌத்தானாங்களோ அவர்களுடைய சக்கராத் ஒன்று மூன்று அடிப்படையில் நடந்திருக்கிறது. இது நல்லவர்களுடைய மோசமானவர்களுடைய நடுநிலத்தருடைய சக்கராத். அல்லாஹ் குர்ஆனில் சூரா வாக்கியாவில் சொல்கிறார், கல்லா இதா பலவதில் ஹுல்கூம் وَأَنْتُمْ حِينَ إِذٍ تَنْظُرُونَ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ فَلَوْلَا إِنْ كُنْتُمْ غَيْرَ مَدِينِينَ تَرْجِعُونَهَا إِنْ كُنْتُمْ مِنَ الصَّادِقِينَ. அல்லாஹ் சொல்றார், உங்களோட உயிர் தொண்ட குழி எத்திட்டு. இப்ப அல்லாஹ் சொல்றார், சக்கராத்துங்கிறது என்ன? பெருவிரல் இருந்து உயிர் எடுத்து 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 வயிறு வழியாக வந்து இடுப்பு வழியாக வந்து கடைசியா தொண்ட குழிய அடைஞ்சிச்சு. இப்பதான் சக்கராத். நாங்க சொல்ற வார்த்தை என்ன? தொண்டைக்கு கிடக்கு. இந்த டாக்டர் சொல்ற வார்த்தை தொண்டைக்கு கிடக்கு. தொண்டைக்கு கிடக்கல்ல சக்கராத். சிலர்கள் ஒரு மாசமா கிடப்பாங்க, அப்படியே ஒரு மாசம் சக்கராத், ஒரு மாசம் எல்லாமே உலகம் விளங்காது சக்கராத்ல இருந்தா. சக்கராத்ல இருக்கிறவங்களே கண் விளங்குதுதான், ஆனா உலகம் விளங்காது, அம்மா விளங்காது, பாப்பா விளங்காது, விளங்குறதெல்லாம் வேறு. ஏன் உலகம் தூக்கம் அதுல சொன்னாரே, அண்ணா சுன்னியாம், உலகத்தை எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறோம் நாங்கெல்லாம். எப்ப மவுத்து வருமோ அப்பதான் முழிக்கிறது, எப்ப மவுத்து வருமோ அப்பதான் முழி. என்னடா செய்யறது? ஒன்று செய்யல. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த இடத்துக்கு உயிர் வந்தால் இதா பலகத்தில் وَأَنْتُمْ حِينَ إِذٍ تَنْظُرُونَ. அல்லாஹ் சொன்னா, நீங்க எல்லாம் பாக்குறீங்க சுத்தி நின்று, தொண்டைக்கு கிடக்கு வாப்பாக்கு சக்கராத் இருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. நாங்க தான் அவருக்கு நெருக்கமாக இருக்கிறோம். ஏன் உயிர் எடுக்கணும்? நாங்க நெருக்கமாக இருக்கிறோம், உங்களுக்கு விளங்காது. இதெல்லாம் அல்லாஹ் சகோதரர்களே, உயிர் தொண்ட குழி எட்டினா மனிதண்ட சிந்தனை வேறு. அப்ப யோசிக்கிறது, சொல்லணும், தக்கா கொடுக்கணும், சதக்கா கொடுக்கணும், பள்ளி கட்டி கொடுக்கணும். விடத்த வந்தது புறம் மாற சிந்தனை அந்த நேரம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்த் மா லம் யுகர்ர். ஒரு அடியானுடைய உயிர் இந்த இடத்துக்கு வந்தா தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு, உயிர் இந்த இடத்துக்கு வந்ததற்கு பிறகு தௌபா செய்யல. ஃபிரௌன் தௌபா செய்தது உயிர் இந்த இடத்துக்கு வந்தது போறோம். உயிர் வந்ததோட சொன்னான் பிராவும், ஆமன்னா பிரபி மூசா வஹாரூன், இப்ப நான் இஸ்லாத்துக்கு வார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புடி மண் எடுத்து அப்படியே வாயில் அமுக்கினார். இப்பயா தௌபாக? சக்கராத்ல அல்ல சகோதரர்களே தௌபா. சக்கராத்ல சிரிக்கும், சக்கராத்த சிரிக்கும். ஏ சரி, இனி அல்லாவை பார்க்க போறது. 50 வருஷம் அல்லாக்கு சுஜூது செய்யுது, 60 வருஷம் அல்லாக்கு சுஜூது செய்யுது, 80 வருஷம் அல்லாக்கு சுஜூது செய்யுது, அல்லாவை பார்க்கவே இல்லை, அல்லது மன்றாடி எவ்வளவு எல்லாம் செஞ்சோம். இப்ப அல்லாவை சந்திக்க போறன்ற சந்தோஷம்,
அழப்படாது சக்கராத். சக்கராத்த சிரிக்கும் பிலால் பின் ரபாஹ் ரழியல்லாஹு அன்ஹு. சக்கராத் உயிர் பிரிய போது பிலாலுடைய மனைவி வா ஹுஸ்னா வா கர்பா கைசேரவே கவலேந்து அழுகிறா மனைவி. பிலால் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஏன் அழுகிறாய் நீ? பாட்டு படிக்கிறாங்க சக்கராத். சொன்னாங்க, கதன் நல்கல் அஹிப்பா முஹம்மதன் வஹிப்பா. நாளே நாள் இருக்குதே, எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? ரசூலுல்லாவை பார்க்கிற நாள், சஹாபாக்களை சந்திக்கிற நாள். எனக்கு சகோதரர்களே, உயிர் இந்த இடத்துக்கு வந்தாக எங்களுக்கு தாய் நம்பருது விளங்காது, அம்மாந்துறை விளங்காது, நிந்தவுர் விளங்காது, விளங்குறது வேறு. இந்த இடத்துக்கு வந்தாக விளங்குறது சொத்து அல்ல, செல்வம் இல்ல, தானி அல்ல, பூமி அல்ல, பிள்ளைகள் அல்ல, எதுவும் விளங்காது. விளங்கும் சொருக்கம், நரகம், இதெல்லாம் விளங்கும். மலக்குகள், யாரும் மலக்குகளை பார்த்திருக்க மாட்டோம், மலக்குகளை காண மாட்டோம் உலகத்தில். ஆனா உயிர் விடத்துல வந்தா மலக்குகள் விளங்கும், எல்லாமே விளங்கும். எதெல்லாம் மறைஞ்சிருக்கிறதோ அதெல்லாம் தெளிவாக ஆரம்பிக்கும்.